ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டபடி நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்சத்தின் நோக்கு என்கின்றதான துணிப்பொருள் அமைந்ததான அவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் படி குறிப்பிடப்படுகின்றதான திறமையான வினைத்திறன்மிக்க பிரஜை, சந்தோஷமாக வாழும் குடும்பம், ஒழுக்க விளிமையமிக்க சிறந்த பண்புகளை கொண்ட சமூகம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக சுபிட்சமான தேசம் என்கிறதான நான்கு வகையான நோக்கங்களை கொண்டதாக இது உருவாக்கப்பட்டு அதன் கீழ் 10 விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு உத்தியோகத்தர்களாகிய நாங்களும் எங்களுடைய முழுமையான பங்களிப்புகளை நாங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் உங்களுடைய பங்களிப்பு முழுமையாக இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்காக பொதுமக்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதுபோன்று தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுகின்ற உத்தியோகத்தர்களாக தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய பங்களை வழங்குவதன் ஊடாக இந்த பிரதேசம், அதாவது குறிப்பாக பல்வேறு விதத்திலும் பாதிக்கப்பட்டதான எங்களுடைய பிரதேச மக்கள், எங்களுடைய மாவட்டத்தினுடைய மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிற உத்தியோகத்தர்களாக நாங்கள் விளங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த மாவட்ட செயலகமானது கடந்த ஆண்டில் பல்வேறு சாதனைகளையும் படைத்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் உற்பத்தி திறனில் மூன்றாவது நிலையை நாங்கள் தேசிய மட்டத்திலே பெற்றிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் இந்த மாவட்டம் முன்னேறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏனைய கல்வித்துறையிலும் அந்த மாவட்டம் முன்னேறுகின்றதான நிலைமைகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இவற்றுக்கெல்லாம் மாவட்ட செயலகம் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்களும் இணைந்து செயற்படுவதும் இதில் ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. இவ்விதமான அந்த சாதனைகளை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுகின்ற வினைத்திறன் மிக்க உத்தியோகத்தர்களாக தொடர்ந்து விளங்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் இந்த குறிப்பாக இந்த வேளையில் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, இந்த உற்பத்தி திறன் சார்ந்ததான அந்த வேலைப்பாடுகளை நாங்கள் இப்பொழுது மறந்து போயிட்டோம் போல் தெரிகிறது. அதை நாங்கள் புதுவரிடத்திலே ஒரு புது உத்வேகத்தோடு நாங்கள் மீண்டும் அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும். அதன் மூலமாக உண்மையில் நாங்கள் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்பதை உங்கள் அனைவரிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு அதற்காக உழைத்து இந்த மாவட்ட மக்களினுடைய சுபிட்சத்துக்காக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் உங்கள் அன்பாக கேட்டுக்கொண்டு இந்திய வருடம் சிறப்பான வருடமாக உங்கள் அனைவருக்கும், அலுவலர்களாக உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த வருடமாக அமையவும், மற்றும் நீங்கள் தனிப்பட்ட குடும்பங்களாக உங்கள் அனைவருடைய குடும்பத்திலும் சுபி